என்னுடைய பெயர் முனைவர் ப. பாலசுப்பிரமணியம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயற்கை வள மேலாண்மையினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்கள் இயக்குநகரத்தில் 4 துறைகள் இருக்கின்றன. மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை, நேனோ தொழில்நுட்பத்துறை, நுண்ணுயிரியல் துறை, என்விரான்மெண்டல் சயின்சஸ் துறை. இந்த துறையில் வந்து வேளாண் பெருங்குடி மக்களுக்காக பல தொழில்நுட்பங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நுண்ணுயிரியல் துறையில் நுண்ணுயிர் உரங்கள் அதாவது பயோஃபர்டிலைசர்ஸ், அது அசோஸ்பைரலம், அசோ பாக்டீரியா, அசோலா, அது பிபிஎஃப்எம் போன்ற நுண்ணுயிரிகள் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதாவது சூழ்நிலை சுற்றுச்சூழல் இயல் துறையின் மூலமாக வேளாண் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எங்களுடைய அவருடைய நிலத்திலே கிடைக்கின்ற குப்பைகளையும் மக்காத பொருள்களையும் மக்க வைப்பதற்காக பயோ மினரலைசர் அப்படி என்ற ஒரு நுண்ணுயிர் கலந்த ஒரு கலவையை நாங்கள் தயாரித்து அதை மக்காத உரங்களை மக்க வைப்பதற்காக, துரிதமாக மக்க வைப்பதற்காக அதை விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நேனோ தொழில்நுட்பத்துறையில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நேனோ யூரியா, நேனோ இஃப்கோ நேனோ யூரியா, அது இல்லாமல் பழங்களை வந்து ரொம்ப நாள் வந்து பழுக்காமல் அப்படியே ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுக்காக வந்து அதுக்கான தொழில்நுட்பங்கள் நேனோ துறையின் மூலமாக, அதே மாதிரி விதைகளில் வந்து நேனோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதைகளை வந்து விதைகளில் நுண்ணுயிர்களையும் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், அதாவது வந்து பூச்சி கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களையும் நாங்கள் அந்த விதைகளை வைத்து விதைகளை கோட் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கின்றோம். அதனால் அது விவசாயிகள் அந்த பய விதையை வயலை போடுகின்ற பொழுது அந்த செடி வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நன்றாக வளரக்கூடிய வளரும். அது மட்டுமல்லாமல் மண்ணியல் துறையில் விவசாயிகளுக்கு தட் இஸ் அதாவது மைக்ரோநூட்ரிய நுண்ணூட்டச்சத்துக்களை நாங்கள் திரவ வழி மூலமாகவும், ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கறதுக்கு திரவ நுண்ணூட்டச்சத்துக்களும், மண்ணிலே போடுவதற்கு கலவை நுண்ணூட்ட கலவையும் நாங்கள் தயாரித்து கொடுக்கின்றோம். அதுமில்லாமல் வேளாண் மக்களுக்காக வேண்டி இப்பொழுது வாட்டர் சாலியுபிள் ஃபர்டிலைசர், அதாவது நீரில் கரையும் உரங்களை எங்கள் இயக்குநகரத்தின் மூலமாக, மண்ணியல் துறையின் மூலமாக நாங்கள் தயார் செய்து விவசாயிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நீரில் கரையும் உரங்கள் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக சாகுபடி செய்கின்ற அனைத்து பயிர்களுக்கும் இதனை விவசாயிகள் பெற்று சொட்டு நீர் பாசனம் செய்யும் பொழுது இந்த நீரில் கரையும் உரத்தை அதனோடு கலந்து விடுகின்ற பொழுது பயிர்களுக்கு தேவையான சத்து பயிர்களுடைய வேறு பகுதிகளில் இருந்து பயிர்கள் கிடைத்து நல்ல வளர்ச்சி பெற்று விவசாயிகள் நல்ல மகசூல் பெறலாம். எனவே இந்த துறையில் உருவாக்கப்படுகின்ற அனைத்து பொருள்களும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.